மாப்பிள இது வரைக்கும் உடம்பு கெடுத்துக்கிட்டோம், இனிமேலாவது காய்கறி வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்துவோம். டாக்டர் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. அதுக்குள்ள போயா இதுதான் வருது. ஏ மாமா அங்க பாருங்க, ஏத்து விட்டு போய் மாதிரி தெரியுதுல. அட ஆமா, புகைய சும்மா குப்பு குப்புன்னு விடுறாங்க. சிரிக்காதீங்க மாப்பிள்ள, நான் அந்த வர்றேன். ஏ மாமா, அவங்க அப்பனுக்கும் உனக்கும் ஏற்கனவே சேராது, இதுல நீ அட்வைஸ் வர பண்ண போறியா? ஒரு மாப்பிள்ள வர்றேன். என்னப்பா பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? ஸ்மோக்கிங். தம்பி பெரிய மனுஷன் சொல்றாருல, கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. வாங்கய்யா. ரொம்ப நல்ல மனுஷயா. ஆ குடிச்சா நல்லவே, குடிக்காட்டி கெட்டவனா? ஆ அதை சொல்ல வரலப்பா. சரி சொல்றத கொஞ்சமா காது கொடுத்து கேளுங்க. உங்ககிட்ட காதை கொடுத்துட்டு அங்கே செவிட நாளையிறதா? மாமா நீங்கள் சின்ன பையன் மாமா, சொல்றதை கேளுங்க மாமா. வா மாமா, நீங்கள் உட்காருங்க மாமா, உட்காருங்க. ஏய் பெரிய மனுஷங்க சொல்றது கொஞ்சமாவது கேளுங்கப்பா. தெரிஞ்ச பையன்றதுனால சொல்றாரு, என்ன சொல்றான்னு ஒரு தடவை கேட்டா என்ன? வாங்க தம்பி, இந்த சின்ன வயசில் உங்களை வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. வாங்க ஐயா, என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்டு போங்களேன். சொல்லுங்க பெரியவரே, அப்படி என்னத்தான் சொல்ல போறீங்கன்னு கேப்போம். தம்பி இந்த பழக்கம்லாம் வேணாம்யா, விட்டுருங்கய்யா. சரிங்க, இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயாவே பாக்கெட் பாக்கெட்டா சீர் அடிப்பாப்ல, நம்ம கிட்ட வந்து புத்திமதி சொல்றாரு. புத்திமதி சரிதான் தம்பி, அதனாலதான் சொல்றேன் இந்த துன்பத்தை நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு. உன்ன மாதிரி வயசுல ஏதோ ஒரு ஆசையில தொட்டது, அதனாலதான் இந்த உடம்பு கெட்டது. நுரையீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, இதுதான் பலவீனம், ஏதோ குடும்ப சொத்து மாதிரி, சக்கரை வியாதி வேற. எத்தனை டெஸ்ட்டு, எத்தனை மாத்திரை, உடம்பெல்லாம் நோபதியா, அதனால ஏகப்பட்ட செலவு வேற. அது போகுதியா? ஒவ்வொரு நேரம நுரையீரல் தொந்தரவால இருமல் வருமே, அப்படியே உள்ள கவ்வி பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப கொடுமையா. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் உனக்கு வேணாம்யா, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த இருமலுக்கு பயந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளே பக்கத்துல வரமாட்டாங்கய்யா. சனி தொந்தரவால என் பேரன் புள்ளில நானே கொஞ்சம் முடியல. இந்த சேரமா உலகத்துல யாருக்கும் வரக்கூடாதியா, நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புத்தி மொழி சொல்றோம் சொல்லி திருப்பி டல்லாக்கி விட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கியா? அம்மா உனக்கு சொன்னீங்களே விலை விட்ட பதில் காப்பாங்களா? ஏமாமா என்ன பட்டதுனால உறுத்துச்சு நான் சொன்னேன். பாப்போம் அவங்களுக்கு உறுத்து தானே. எதையும் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். சீட்டு குடிக்காதீங்க.